ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகாவில்வ மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மகாவில்வ மரம் மரத்துக்கு வந்து எக்கச்சக்கமான மெடிசினல் யூஸஸ் இருக்குது இந்த மகாவில்வ மரத்துக்கு. அதுக்கப்புறமா இந்த மரம் நம்ம எப்படி வச்சோம், எப்படி வளர்த்தோம் இந்த விதையிலேருந்து அப்படிங்கிற ஸ்டோரியை தான் நான் வந்து இதில் சொல்ல போகிறேன். நம்ம இந்த மரம் வந்து ஃபஸ்ட்டு எப்படி வச்சோம்னா, என் ஃப்ரெண்டு வந்து சொன்னாப்பில் இந்த மாதிரி ஒரு ரேரான மரம் ஒன்று வந்து பீச் பக்கத்தில் நிற்கிது, அந்த மரத்தில் வந்து பழம் ரெட் கலரில் இருக்குது, அந்த பழங்களை வந்து வரி குயில்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது, இந்த மரம் கீழக்கரையிலே எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில். சொன்னோடனேவே சரி வாங்க போய் அது என்ன மரம்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். போனால் அந்த மரத்தை சுற்றி ஏராளமான பறவைகள் குயில்கள் நின்றுக்கிட்டு இருந்தது. அது அந்த பழத்தை பிச்சு வந்து வரி குயில் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்போ இந்த மரத்தை கொண்டுட்டு வந்து நம்ம ஏரியாவில் நம்ம வந்து வச்சிருவோம், இந்த மரம் வந்து கீழக்கரையிலே ரேரான ஒரு மரம் இதுதான் நிற்கிது அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சாச்சு, அந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்தோம். அந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த விதைகளுக்கு வந்து ஃபெர்டிலிட்டி கூடணுங்கிறதுக்காகவே நாங்கள் என்ன செஞ்சோம், இது சாம்பலில் போட்டு பரட்டி வச்சோம். பரட்டி வச்சது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆக்சுவலாக அதை தூக்கி குப்பைத்தொட்டில் போட்டாங்க. குப்பைத்தொட்டில் போட்டோடனே அது வந்து ரேரான மரம், விதையை தூக்கி குப்பைத்தொட்டில் போட்டாப்பிலே அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சாம்பலோட சாம்பலாக அது வந்து குப்பைத்தொட்டில் வந்து அடியில் கிடந்துச்சு. அது விதை கூட எங்கள் கண்ணுக்கு தெரியல. அதோட நாங்கள் வந்து என்ன பண்ணோம்டா, அதை தூக்கி அப்படியே தூக்கி குரோ பேக்ஸில் போட்டோம். குரோ பேக்ஸில் போட்டு அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன செடியாக வந்தாங்க, வளர்ந்து வந்து இப்போ வந்து ஒரு பெரிய மரமாக ஒரு 10 அடிக்கு வளர்ந்துட்டாங்க இவங்க. மாஷாஅல்லாஹ், இதை பார்க்க சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி மகாவில்வ மரத்தை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.